இணைந்து சிவினியர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தரும் மார்ச் மாதம். ஏன் மாற்றங்களை தரும் மார்ச் மாதம்? அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்களும் நகர்வுகளும் இந்த மார்ச் மாதம் உண்டு. முக்கியமாக குரு, இந்த குரு கிரகம் ஒரு ராசியை அட்வான்ஸ் பண்ண போகுது இந்த மாதம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு ஒரு ராசியை முன்கூட்டியே இடம் பெயரக்கூடிய காலம். ராகு கேதுடைய பெயர்ச்சி, முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மார்ச் மாத பலன் கும்பம். இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ்லாம் எந்தளவுக்கு சாதகமாக இருக்குன்னா, பல வகையில் இது சாதகமாக தான் இருக்குது. கும்பமுக்கு சனி அந்த ராசிநாதனே முதல்ல 11ஆம் இடத்துல ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ஸ்ட்ராங்கான பொசிஷன். அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி, கேது சனியோட இணையிற காலம், மிக மிக யோகமான காலம். கேது இந்த கும்பத்துக்கு பெரிய யோகத்தை கொடுக்கலாலும் 11ஆம் இடத்துல இந்த கேது சனியை சந்திக்கிறது ஒரு பெரிய ஆதாயம். இதே மாதம் மார்ச்சில் 26ஆம் தேதி குரு சனி கேது மூன்று கிரகங்கள் ஒன்றா இணையும். அப்போது குருவோடைய வீட்டில் சனியும் கேதுவும் இருந்து குருவும் சேர்ந்து இணையிற காலம் கும்பத்துக்கு 11ஆம் இடம். கேது என்ன பண்ணும்? ஸ்பிரிச்சுவாலிட்டி, தெய்வீக நிலையில் உள்ள பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்கும். சனி உழைத்து அந்த உழைப்பால் வரக்கூடிய ஆதாயத்தை, முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுக்கும். வேலை, வருமானம், தொழில், முன்னேற்றம் இதெல்லாம் சனி கொடுக்கக்கூடியது. குரு திருமணம், திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி அல்லது பொருளாதாரம், உங்களுடைய ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் ஒரு க்ரோத், இதெல்லாம் கும்பத்துக்கு நிச்சயம் இந்த மார்ச் மாதம் ஆதாயம். கிட்டத்தட்ட 3 மேஜரான பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, மாதத்துடைய துவக்கத்தில் சுக்கிரன் வந்து 12ஆம் விரயத்தில் சுகபோகத்துக்காக விரயங்கள், பிரயாணம் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, டூரிசம் பண்ணுறீங்க, தேவையான காஸ்ட்லியான பொருட்களை வாங்குறீங்கன்னா அந்த சுப வரைகளை சுக்கிரன் கொடுக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது திருமணம் செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த சுக்கிரன் கொடுக்கும். புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் நீச்சம் பெற்று அதே புதன் வக்ரமணிச்சு பின்னோக்கி வரும், கும்பத்திலே வரும். அந்த கும்பத்தில் 22ஆம் தேதி சுக்கரனுடைய இடப்பெயர்வு புதனை சந்திக்கும். அப்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் புதன் சுக்கரன் ஒன்றா இருக்கிறது தீட்டிய திட்டங்களை திறன்பட செயல்பட வைக்கும். இது ஒரு யோகம். சூரியன் உங்களுக்கு 7 கதிபதி சூரியன் உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலிமா ஆதாயமான பலனை இந்த மாதம் முழுக்க கொடுக்கும். ஏன்னா முதல் பகுதி சூரியன் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்வையிடும், 2ஆம் பகுதி சூரியன் தனஸ்தானமான குடும்பஸ்தானமான வாக்குஸ்தானத்தில் வரும்பொழுது 15ஆம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இந்த பார்ட்னர் மூலிமா பெரிய சப்போர்ட் கிடைக்கும். அடுத்து செவ்வாய், செவ்வாய் கும்பத்துக்கு 3rd ஹவுஸ் மந்தோட பிகினிங்கில் சகோதரர்கள் மூலியமான ஆதாயங்கள் கிடைக்கும், சமூகத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். அதே செவ்வாய் 4ஆம் இடத்தில் நகரும் தாய் வழி சொத்து உங்களுக்கு சுபமாக வந்து சேரும், சொத்துக்களில் உள்ள பாகப்பிரிவினைகள் சுமூகமாக போகும். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலன். ஒரே ஒரு இடம் 5ஆம் இடத்தில் ராகு, வயிறு சம்பந்தப்பட்ட சிறு உபாதைகள் வரும், அந்த உபாதைகளை கொஞ்சம் கவனம் கொடுத்து பாருங்கள். வேறு ஒன்றும் ட்ரபிள் கிடையாது, அதுவும் குரு பார்வை இருக்கிறதுனால நிவர்த்தியும் அடையும். சரி, கும்பம் இப்போ ஏஜ் வைஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது கும்பத்துக்கு 11ஆம் இடத்துல குரு, 10லேருந்து குரு பிரயாணம். அதே கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் வாக்குஸ்தானத்தில், அவங்க வாக்குஸ்தானத்தில் புதன் இருந்தால் வாக்கு வன்மை. அப்போ படிக்கிற பசங்களுக்கு ஒரு யோகம், அவங்க படிக்கிறது நினைவாற்றல் பெற்று நல்ல பரீட்சை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்தது ஒரு யங்ஸ்டர் வந்து வேலை தேடும் போது 10இல் குரு இருந்தால் பதவி பறிப்போகும், புதியது ஒரு பதவி தேடி வரும் ஒரு விதி. இப்போ அதே குரு இந்த மாதம் 2nd ஹாஃபில் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பிடித்த மாதிரியான மாற்றமான ஒரு வேலை கிடைக்கிற வாய்ப்பு, இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அடுத்து பிஸ்னஸ் பீப்புள், நான் சொல்ல மாதிரி ட்ரான்சாக்ஷன், மணி ஃப்ளோ இம்ப்ரூவ்மெண்ட், பெரிய க்ரோத், ட்ராவல் அவே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் செயல்படுத்தி கொடுக்கும். ஸோ கும்பம் இந்த மாதம் ஓவராலாகவே எல்லா வகையான பலன்களுக்கும் யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரக நகர்வுகள் இருக்குது. நம்ம எப்பவுமே ஒரு ராசியை பார்க்கும்பொழுது 3, 6, 8, 12 இந்த இடத்துல கோள்கள் இருந்தால் சில இடையூறுகள் வரும், அதில் குறிப்பாக 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி, அந்த வீட்டில் கோள்கள் கிடையாது. சரி, அடுத்தது 6ஆம் இடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அந்த 6ஆம் இடத்துக்கு கடகம், சந்திரன் 4 தூரம் நகரக்கூடிய கோளாக இருக்கிறதாலே கும்பத்துக்கு பெரிய ட்ரபிள் கிடையாது, இருந்தாலும் 1-2 நாட்கள். அடுத்தது நம்ம பார்க்குறது 12ஆம் இடம், அங்கே சுக்கிரன் இருக்க சுபகிரகம், சுபகிரகத்துடைய இடம் சுபகமான செலவுகளை கொடுக்கும். அதே சுக்கிரன் 22ஆம் தேதி பெயர்ச்சி அடையும் பொழுது அந்த செலவுகளில் செய்யக்கூடிய பலன்களை சந்தோஷமாகவும் கொடுக்கும். அடுத்தது இந்த கும்பம் அப்படிங்கிற ராசிக்கு மற்ற பலன்கள், ஆரோக்கியம் மெயினாக ஹெல்த்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, கடந்த காலத்தில் 10இல் குரு மற்ற கோள்களுடைய அமைப்புலாம் சில ஆரோக்கிய உபாதைகளை கொடுத்துருக்கு.
ஹெல்த்தில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறிப்பாக வந்து ஒரு 45 இயர்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா கும்பத்துக்கு மொத்தம் 3 நட்சத்திரங்கள், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு புதன் தசையோ கேதுவோ சுக்கரனோ ஒரு ஏஜ் குரூப்புக்குள்ளே அடங்குவாங்க. அப்போ புதன் சுக்கரன் அல்லது கேது இந்த தசை, ஒரு சிலருக்கு ஒரு 20 வயசுலேருந்து பார்க்கும் சனி மகாதசையும் நடக்கும். இந்த திசைகளில் உடையவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஹெல்த்தில் இஷ்யூஸ் கொடுத்துருக்கும், அது இந்த மாதத்திலிருந்து நிவர்த்தியும் கொடுக்கும், அல்லது மாற்று வழி, மாற்று வைத்தியம், நிவர்த்தி அது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். வீடு கட்டணுன்ற எண்ணங்கள் ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு இருக்கும், பிளான் இருக்கும், ஆனால் வாங்கியிருக்க மாட்டீங்க. இந்த முறை ஆதாயமான இடத்துல குருவும் செவ்வாய் நகர்வும் உங்களுக்கு வீடு வாகன திட்டங்களை மனநிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவராலாக சொல்லணுன்னா கும்பம் இந்த வருஷமே ஒரு சிறப்பு பலன், இந்த மாதம் அந்த சிறப்பான பலனில் ஒரு கூடுதல் நல்ல பலன். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு பலன்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் உள்ள யோகம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு இந்த ராசி பலனுக்கும் பொருத்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் முழுமையாக உங்கள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி ஒரு வேளை ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் வி ஜே இந்த மாதிரி ப்ரோக்ராமும் இருக்குது. ருத்ராட்சை பற்றின நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ராசிகள் எப்படி ருத்ராட்சத்தை அணியலாம், ருத்ராட்சத்தை அணியறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நியூமராலஜி பலன்கள், வருஷ பலன், மாதந்தோறும் வரக்கூடிய பலன்கள், இது மட்டும் வாஸ்து, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்க, இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டல் ஹவுஸ் கூட வாஸ்து எப்படி வேலை செய்யும், அந்த வாஸ்துவை சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எளிமையான முறையில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுவுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு 6 ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும், பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த 6 ராசிக்கு. அதுக்கடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள் புகழ், ஒரு எழுத்தாளர் புகழ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த புகழ் எல்லாம் இந்த ராகு இந்த 6 ராசியில் சில ராசிகள் கொடுக்குது. அதுக்கடுத்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், லைஃப்பில் வந்து சான்ஸே கிடையாதுலாம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் கிடைச்சிது, ஒரு லாட்ரி கூட அடிக்குது அப்படின்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு. எந்த 6 ராசிகளுக்கு என்னென்ன பண்ணும் முதல்ல அந்த 6 ராசியை வரிசைப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் எந்த ராசிக்கு என்ன மாதிரின்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ராகு இந்த முறை டிரான்சிட் வந்து கடகம்லேருந்து மிதுனம் என்ன டேட்டில் பண்ணுறாங்கன்னா திருக்கணித பஞ்சாகப்படி மார்ச் 10, 2019. சரி, இப்போ இந்த ராகு கடகம்லேருந்து மிதுனத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் எதிர் சுற்றுன்னு சொல்லுவோம், அந்த சுற்றில் இந்த ராகு டிரான்சிட் ஆகும். மேஷம் முதல் ராசி, மேஷம், மேஷமுக்கு 3ஆம் இடத்துல ராகு, 3னா சகாயம், ஃபேவர்ஸ். அடுத்தது ரிஷபம், இந்த ரிஷபம்க்கு ராகு 2ஆம் இடத்துல வருது, செகண்ட் ஹவுஸ், பணம். தனஸ்தானத்தில் ராகு புதன் வீட்டில் வரும்பொழுது அந்த புதன் வீட்டில் ராகுக்கு நட்சத்திரம் இருக்குது, ராகுக்கு மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரத்துடைய ராசியை கூர்ந்து கவனிங்க, மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசியுமே காற்று தத்துவ ராசிகள். அப்போ காற்று தத்துவ ராசிகள் தான் இந்த ராகுக்கு வந்து பலம் அதிகம், ராகுனா காற்று மாதிரி வேகமாக வளர்ச்சியை கொடுத்துரும். ராகு அடுத்து 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 நெக்ஸ்ட் லெவலில் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறது தான் இந்த ராகுடைய வேலை, ஃபாஸ்ட், குயிக். ஸோ மிதுனத்தில் இந்த ராகு வரும்போது ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மையான ஒரு கிரகம், பயங்கரமான புத்திசாலி இருந்த வேலை செய்ய வைக்கும், ஐடியாஸை அப்ளை பண்ணி வெற்றியை கொடுத்துரும், இது ராகு. அப்போ ரிஷபம்க்கு எதிர்பார்க்காத வருமானத்தை கொடுக்கறது ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது சிம்மம், இந்த சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு, 11th house அப்படிங்கிறது லாபம், ப்ராஃபிட். திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அந்த நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு அடையாளம், ஒரு புகழ்.